சமீபத்தி பிபிஜி கல்வியியல் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள பிபிஜி கல்வியியல் கல்லூரியில் பட்டம் ஏற்பு விழா கல்லூரி வளாக அரங்கில் நடைபெற்றது. கல்லூரியின் தலைவர் டாக்டர் தங்கவேலு தலைமையில் நடைபெற்ற விழாவில் கல்லூரியின் செயலாளர் சாந்தி தங்கவேலு மற்றும் கல்லூரியின் துணைத்தலைவர் அஷய தங்கவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக கல்லூரியின் முதல்வர் முனைவர் சித்ரா அனைவரையும் வரவேற்று கல்லூரியின் செயல்பாடுகளை பற்றி அறிக்கை சமர்ப்பித்தார். இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக பாரதியார் பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் முனைவர் கே முருகவேல் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கி மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். அப்போது பேசிய அவர், வருங்கால சந்ததியினரை உருவாக்கக்கூடிய பொறுப்பு ஆசிரியர் கையில் உள்ளது என்றும், இங்கு பட்டம் வாங்குபவர்களில் பெரும்பான்மையானோர் பெண்கள் என்றும், பெண்களுக்கு சமுதாயத்தில் அதிகமான பொறுப்புகள் உண்டு என்றும் கூறினார். நிகழ்ச்சியில் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்ட தினமணி பத்திரிகை ஆசிரியர் கி வைத்தியநாதன் பேசுகையில், ஆசிரியராக இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் வகுப்பில் ஒரு மாணவராயாவது ஆசிரியராக உருவாக்க வேண்டும் என்று கூறினார். உவே சாமிநாத ஐயர் தன் ஆசிரியர் மீது வைத்துள்ள மரியாதையை எடுத்துக்காட்டுதலுடன் விளக்கினார். பட்டமளிப்பு விழாவில் 110 பிஎட் மாணவர்களும் 76 எம்எட் மாணவர்களும் பட்டங்களை பெற்றனர். நிகழ்ச்சியில் கல்லூரித்துறை பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். அது ஒரு தனித்துவமானது. இந்த ஆசிரியர் என்கின்ற பெருமை இருக்கிறது, அது சாதாரணப்பட்டதல்ல. சாக்ரட்டிஸ் ஒரு ஆசிரியர், அரிஸ்டாட்டில் ஒரு ஆசிரியர், புளூட்டோ ஒரு ஆசிரியர். இன்று நாம் தமிழ் செம்மொழி தாய்மொழி எங்களுடைய தமிழ் மொழி என்றெல்லாம் பெருமிதப்பட்டுக் கொள்வதற்கு காரணமாக இருந்த தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர் அவர் மட்டும் அத்தனை ஓலை தொழிலும் ஆங்காங்கே கிடந்தனர். தமிழுக்கு என்று இந்த சீவக சிந்தாமணியோ சிலப்பதிகாரமோ புறநானூலோ ஆகநானூலோ குண்டரகேசி சொல்கின்றோமே ஐம்பெரும் காப்பியங்கள், அது ஒரு சில பாடல்கள் தான் கிடைக்கும். தேடி உணர்ந்து பதிப்பித்து ஐம்பெரும் காப்பியங்களையும் தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து தேடி தெரியும். பிறகு நீங்கெல்லாம் இந்த நாடும் சமுதாயமும் உங்களுக்கு எத்தனையோ இருப்பினும் பட்டமேற்பு விழாவின் உரை நிகழ்த்தியாக வேண்டும் என்பதற்காக இருக்கின்றேன். இருப்பினும் இந்த ஒரு அரிய வாய்ப்பினை மருத்துவத்துறையில் அறிஞரான தங்கவேல் அவர்களுடனும் தமிழ்துறையில் அறிஞரான சரியாக மேடையை பகிர்ந்து கொள்வதற்கு சரியா பார்க்கலாம் சார்.